இனிமேல் வந்து வீடு தேடி வந்து ரேஷன் கார்டு உங்களுக்கு வரும் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடுகளுக்கே அஞ்சல் மூலமாக அனுப்பும் திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்காக தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை அப்ளை பண்ண உடனே அதை வந்து உணவு வழங்கல் உதவி ஆணையர்களாகட்டும் வட்ட வழங்கல் அதிகாரிகளாகட்டும் ஆய்வு செய்து புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து ஒப்புதல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண ரேஷன் கார்டை வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்கப்படும் கடைசியா பயனாளிகள்லாம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு நேரில் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நடைமுறை தான் தற்போது வரைக்கும் இருக்கு ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா வேண்டும் என்று ரேஷன் கார்டு வழங்க தாமதம் செய்யப்படுவதாக புகார்கள் இருந்துச்சு பிரிண்ட் பண்ண ரேஷன் கார்டை வந்து பயனாளிகளுடைய வீடுகளுக்கு அஞ்சல் அனுப்ப முடிவு செய்தாங்க இந்த செயல்படுத்த வந்து வழங்கல் வந்து அனுமதி கேட்டாங்க இதை பரிசீலித்து அரசு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இனிமேல் கார்டுக்கு அப்ளை பண்ணும் போது போஸ்ட் ஆபீஸ் மூலமா அதை பெற விரும்புனீங்கன்னா அஞ்சல் கட்டணமா இருபத்தஞ்சு ரூபாய் இணையதளம் மூலமா செலுத்த வேண்டியிருக்கும் இதுவே நீங்க நகல் கார்டுக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா இருபது ரூபாய் கட்டணமும் அது மட்டும் இல்லாம அஞ்சல் கட்டணத்துக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபான்ட்டு மொத்தம் வந்து நாற்பத்தஞ்சி ரூபா செலுத்த வேண்டும்